ஹலோ பீப்புள், ஐ முகுந்தன். ஸோ கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுமே நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஓடலை. ஸோ மக்கள் வந்து பழையபடி ட்ரெயின்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்தனால இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி நிறைய பேசஞ்சர் ட்ரெயினை பார்த்திங்கன்னா விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சதன் ரயில்வேஸ் அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் தான் விட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் இப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதன்படி திருச்செந்தூர் திருநெல்வேலி மதுரை செங்கோட்டை திருநெல்வேலி செங்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஈரோடு திருச்சி ஈரோடு அரக்கோணம் கடப்பா சேலம் கரூர் திருச்சி கரூர் அண்ட் கரூர் சேலம் மயிலாடுதுறை திண்டுக்கல் ஈரோடு திருநெல்வேலி திருநெல்வேலி காரைக்குடி திருநெல்வேலி திருச்சி தஞ்சாவூர் அப்புறம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தஞ்சாவூர் காரைக்கால் அப்புறம் காரைக்கால் நாகப்பட்டினம் அதே மாதிரி விருதாச்சலம் திருச்சி அண்ட் கோழிக்கோடு சோரனூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் காரைக்கால் விழுப்புரம் மயிலாடுதுறை எர்ணாகுளம் கொல்லம் கோழிக்கோடு சோரனூர் திருச்சூர் கோழிக்கோடு சோரனூர் திருச்சூர் கரூர் சேலம் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து விட போகும் அப்படின்னு சொல்லிட்டு சதன் ரயில்வேஸ் அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்விட்டர் ஹேண்டில் கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். நீங்கள் ஃபோட்டோலாம் அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி அந்த டைம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ முக்கியமாக ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து கவனத்தை வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின்ஸ் விட போகிற டேட்ஸுங்க. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திருச்செந்தூரில் திருநெல்வேலி பேசஞ்சர் பார்த்திங்கன்னா 1st July இயக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து சேலம் பேசஞ்சரை பார்த்திங்கன்னா வந்து 27 July இயக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே நம்ம ஸ்டேஷனில் போய் பார்ப்போம் ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் டேட்ஸ் எந்தெந்த டேட்டில் என்னென்ன ட்ரெயின் விடுறாங்க அப்படின்ட்டு அந்த டேட்லாம் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளானை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டேட்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேஷனில் போய் நிற்போம் ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு அப்படிலாம் வெயிட் பண்ணாதீங்க. டேட் எந்தெந்த டேட்லேருந்து விட போகிறாங்க அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரெயினோடைய ஃபேர் நம்ம பார்த்துருவோம். மினிமம் ஃபேர் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஈரோடு போகிற அந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அப்படின்னு தான் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினோட மினிமம் ஃபேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்னென்ன ஸ்டாப்லாம் நிற்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருச்சிராப்பள்ளி பாலக்கரையே நிற்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருச்சிராப்பள்ளி பாலக்கரை இறங்குற அந்த ஒரு பேசஞ்சருக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபேரும் கூட. ஓகேவா? ஸோ யூடிஎஸ் நம்ம பார்ப்போம். ஸோ யூடிஎஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, டேட்டா போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிகாஸ் நான் 5 கிலோமீட்டர் ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கேன். ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் டிக்கெட் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேப்பர் தான் கொடுத்தாகணும். ஸோ நான் வந்து திருச்சிராப்பள்ளின்னு கொடுக்குறேன் டிபிஜே. ஆனால் இங்கே வந்து டிபிஇ கொடுக்குறேன் டிபிஇ. ஸோ திருச்சிராப்பள்ளி பாலக்கரை வந்துச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். எத்தனை ஒன் தான் இதெல்லாமே கரெக்ட் தான். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு செக்ஷன் வரும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் பேசஞ்சர் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். பட் அந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் பேசஞ்சர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே பேசஞ்சராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பேசஞ்சர் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மெயின் எக்ஸ்பிரஸ்ஸாக நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ செகண்ட் கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ கெட் ஃபயர் கொடுத்தீங்கன்னா 30 ரூபா. எஸ், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து திருச்சிராப்பள்ளி பாலக்கரை அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டேஷன் போனாலே 30 ரூபா மினிமம் ஃபேர் 30 ரூபா. ஸோ இனிமேல் வரப்போகிற எல்லா பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸுக்கு எல்லாமே வந்து 30 ரூபா வந்து மினிமம் ஃபேராக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ சதன் ரயில்வேஸோடைய அஃபிஷியலாக கொடுத்த அந்த ஒரு டீட்டெயிலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சீ யூ அகேன். டேக் கேர். பை.